வணக்கம். இது லக்ஷயா ஸ்டோரிஸ், ஆசாரமும் அறிவியலும். துளசி, துளசியின் மகிமை இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா இந்த பெருமாள் கோவிலுக்கு போறவங்க எல்லாம் பார்த்தோம்னா முன்காலத்துல இந்த காலுக்கு பின்னாடி துளசி வச்சிருக்கிறத பாத்திருப்போம். அப்புறம் பூவெல்லாம் கூட வச்சிருப்பாங்க. பட் இப்ப அந்த மாதிரி யாராவது வச்சிருந்தாங்கன்னா நம்ம எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கோம். ஆனா அப்படி துளசிய காது பின்னாடி வச்சதுக்கு ஒரு அறிவியல் ரீதியான உண்மையும் இருக்கு. அது என்ன பார்ப்போம். நம்ம உடம்புலயே அதிகமா உறிஞ்சும் தன்மை இருக்கிற பகுதி அப்படின்னா இந்த காதுக்கு பின்புறம் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஈரம் கூட அதிகமா அந்த இடத்துல சேராம துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு நமக்கு வந்து இந்த கோல்டு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு தைலம் பூசி விடுறதையோ இல்ல மருந்துகள் தடவி விடுறதையோ நம்ம பார்த்திருக்கோம். சோ இங்க வந்து அதிகமான உறிஞ்சும் தன்மை இருக்கு. துளசியில இயற்கையிலேயே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனாலதான் அந்த துளசிய காதுக்கு பின்னாடி வச்சிருந்தாங்க. அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் நேரடியாக நம்ம உடம்பு உறிஞ்சிடும் அப்படிங்கறதுக்காக தான். பாருங்க எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அந்த காலத்து பெரியவங்களுக்கு. ஆனா நம்ம என்னடானா ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி இக்னோர் பண்ணிடுறோம். அதனால நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்காமலே போயிடுது. இன்னொன்னு துளசியை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல எல்லா வீடுகள்லயும் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த கொலு கொண்டாட்டத்துக்காக போயிருந்தப்போ சில வீடுகள்ல இந்த சின்ன சின்ன துளசி செடிய வந்து எல்லாரும் கொடுத்தாங்க. நல்ல விஷயம். நம்ம வீட்டுல வந்து கத்தாழையும் துளசியும் கண்டிப்பா வளர்க்க வேண்டிய அருமையான பொக்கிஷங்கள். அதுவும் முன்காலத்துல துளசி வளர்க்கறத பத்தி நிறைய விஷயங்கள் மரபாவே சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா வாசல்ல சூரிய ஒளி நேரா எங்க படுதோ அதுக்கு எதிரில கிழக்கு பக்கம் நோக்கி துளசிய பதிவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வீட்டினுடைய தரைமட்டத்துக்கு கீழே இல்லாம ஒரு சரியான அளவுல துளசிய பதிய வைக்கணுமா. அதுவும் கிருஷ்ண துளசியா இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பொதுவா சொல்லுவாங்க துளசிய வந்து வழிபடுறது வந்து நமக்கு ரொம்ப ஆன்மீக ரீதியாக ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்னு அந்த துளசிய வளம் வரும்போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல காற்று அப்படிங்கறது நம்ம காலையில சுவாசிச்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பெரியவங்க நமக்கு வழி வழியா நிறைய விஷயங்களை சொல்லி வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா அறிவியல் ரீதியாக சொல்லப்படுறது துளசியில கேன்சரை கட்டுப்படுத்துற வராமலே தடுக்கக்கூடிய அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம எப்படி உடம்புக்கு வந்து தடுப்பூசிகள்ல சின்ன வயசுலயே போட்டுக்கிறோமோ அதே மாதிரி சில இயற்கை குணங்கள் நிறைந்த இந்த மாதிரி செடிகளையும் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நாள் அடைவுல வயது ஆக ஆக நமக்கு சில நோய்கள் வரவே வராது. அதுல ஒண்ணுதான் இந்த புற்றுநோய் அப்படிங்கிறது. இதை தடுக்கக்கூடிய ஆற்றல் துளசியில அதிக அளவுல இருக்கு. இன்னொன்னு இந்த கோல்டு காஃப் இந்த மாதிரி விஷயங்களை கூட துளசிய அருமருந்தா யூஸ் பண்றாங்க. கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் துளசி, ஒரு வெத்தலை இதை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணிய வடிகட்டி ஒரே ஒரு துளி மஞ்சத்தூள் போட்டு குடிச்சோம் அப்படின்னா இந்த காஃபும் கோல்டும் இருந்த இடம் தெரியாம பறந்து போயிடும். சோ இப்ப தெரியுதா நம்ம வந்து ஏதோ விளையாட்டுத்தனமா துளசி தீர்த்தம் கொடுக்கறாங்க, துளசி கொடுக்கறாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா அதுல எவ்வளோ வகையான மருத்துவ குணங்களும் நல்ல விஷயங்களும் நிறைஞ்சிருக்கு. சோ இனிமே பெரியவங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நம்ம கிண்டலா கேலியா பார்த்து ஒதுக்கிடாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல இந்த மருத்துவ செலவு அப்படிங்கறது இல்லாம போயிடும். மீண்டும் இதே மாதிரி நல்ல விஷயத்தோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஸ்டோரிஸ் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நன்றி.